ஐவர்ஸ் நான் ஒன்று விட நம்ம நிகழ்ச்சி வரும் அப்படின்னா இஸ்ரேலில் பற்றி நடக்க நியூஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். என்ன காரணம் தெரிய என்ன காரணம், எதுக்காக அந்த இவ்வளோ பெரிய போராச்சு, எதுக்காக அந்த ரெண்டு நாடுகளும் இவ்வளோ சண்டை பண்ணணும், இஸ்ரேலும் பாலஸ்தீன மக்களும் எதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை வரணும், அந்த அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த சண்டைக்கு காரணம் என்ன காரணம் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் இந்த பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து விடையால அதிகாலிலேருந்து இப்போ செவ்வாய்க்கிழமை அதிகாலம் பார்த்தீங்கன்னா நல்லா தீண்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹாமஸ் உள்ள அந்த நாட்டிலேருந்து பாலஸ்தீன மக்கள்லேருந்து தீவிரவாதியாக பார்க்கப்படுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா 210 ஏவுதனை மூலம் ராக்கெட் விட்டுருக்காங்க. ராக்கெட்னா சும்மா தீவிர விளையாடுற ராக்கெட் கிடையாது, பார்த்தீங்கன்னா குண்டு அந்த வெடிச்சதில் பார்த்தீங்கன்னா 230 மேலே காயப்பட்டிருக்காங்க. இறந்து பற்றி நிறைய சின்ன பையனாக இறந்துருக்காங்க. இது எதிர்பாராத நேரத்தில் ஒரு தாக்கதனால இஸ்ரேல் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எதிர்பாராத நேரத்தில் யார் தாக்கினா தெரியும், அது கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இப்போது ஒரு நாடுக்கு இப்போ சண்டை வரனால ஒன்று இடத்துக்காண்டி வரும், இல்லைனா மிஷன் அதாவது இந்த சண்டை அடிக்கடி பிரச்சனை வந்துருக்கும். மெயினாக வரதை பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காண்டி தான் வரும். அதுவுமே இஸ்ரேலில் இடத்த பிடிக்கிறது தான் பிரச்சனை வந்துருக்கு. அது நம்ம வீடியோக்கு ரொம்ப பையா பார்ப்போம். இப்படி நடக்கும்போது இவங்க பாலஸ்தீன மக்கள் வந்து இப்போ நம்ம தாக்கிட்டோம்னு சொல்லி இவங்க மறுபடியும் இவங்க சார்பிலேருந்து இவங்க தன்னை பாதுகாக்கிறாண்டி இவங்களும் தாக்குதல்றாங்க. இவங்க தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாக்குதல் பார்த்தீங்கன்னா போர்லேயுமே துப்பாக்கிச்சூடு தாக்க கிடையாது. பழைய காலத்தை பார்த்தீங்கன்னாங்களேன் ஒரு அடுக்குமாடி குடியில் அடுக்குமாடி பெரிய அடுக்குமாடி இருக்குன்னா அங்கே தாக்குதுனா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு அடுக்குமாடி தாக்குனா பார்த்தீங்கன்னா மொத்த அந்த ஏரியாவை பாதிக்கப்படுங்களா பழைய காலத்து மாதிரி கண்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி இருக்கனா மொத்தமாக பாதிக்கப்படுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு கரெக்டாக ஒரு அடுக்குமாடி டார்கெட் பண்ணி அங்கே ஷூட் பண்ணிருக்காங்க. அங்கே சுருணும் அப்படின்னா ஒரு அடுக்குமாடி எழுந்து வந்து நிறைய இறந்துருக்கும் செய்தாங்க, காயமட்டும் செய்தாங்க. நூறு அடுக்குமாடி வீடு பார்த்தீங்கன்னா இருந்த இடம் இல்லாமல் போயிட்டு இதே மாதிரி இவங்க மாற்றி சண்டைப்படுறவங்க மக்களுக்கு ரொம்ப பீதி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தூங்க முடியல, அவங்க நிறைய இழந்திருக்காங்க. இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் இப்படி ஒரு நடக்க பற்றி நாட்டுக்கு இஸ்ரேல் நாட்டில் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா இப்போ எதுக்காக அந்த தாக்கத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா இஸ்ரேலேருந்து அல் அக்ஸா அந்த மசூதி இருக்கு, அந்த மசூதி இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் அந்த இடத்துக்காண்டமும் பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை இதுக்கு முன்னே இருக்குது. இப்போ 4 மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கூட்டிகிட்டே இருந்திருக்கு. நேற்று முன்னாள் பிரச்சனை ரொம்ப ஆகி, ஏன்னா இப்போ எல்லாம் கொரோனாவோட இதில் கொரோனா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம அடித்தா இஸ்ரேல் தாங்கன்னு சொல்லி இந்த யார் எதிர்பார்க்க பார்த்தீங்கன்னா இவன் தாக்கியிருக்காங்க. இவன் தாக்கினவங்க 18 கொடுங்க இவன் மாதிரி தாக்கினால பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு இல்லாமல் நிறைய குழந்தைகள் நிறைய பெண்கள் நிறைய இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேல் தலைவர்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா அவங்க தாங்கினப்ப நாங்கள் தாக்கணும், எங்களுக்கு மக்களை துன்படுத்தவோ இல்லைன்னா எங்களுக்கு சின்ன இப்படி ஒரு தாக்கல் எடுத்து எங்களுக்கு என்ன மனப்பான்மை கிடையாது. ஆனால் இவங்க தாக்கினால எங்களுக்கு நிறைய சேதம் ஏற்பட்டுருக்கு, அதனால நாங்கள் தாக்கணும். ஏன்னா எங்கள் மக்கள் நான் எங்கள் நாட்டை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு, அதனால நான் தாக்கணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் என்ன சொல்லலாம், அவங்க பாலஸ்தீன மக்கள் தீவிரவாதம் இருக்காங்க. அங்கே ஹாமஸ்ல ஊரில் இருக்க மக்கள் இருந்தால் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் எங்களுக்கு அங்கே அந்த மக்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க, ஒரு இடம் கூட கிடையாது. எப்போ அது யார் தாக்குவாங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. ரொம்ப மனவாதம்னு ஒரு பெண் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டில் தங்குறது கூட உரிமை இல்லைன்னா அவங்க நிம்மதியாக தூங்க கூட முடியலன்னு சொல்லுறாங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கு, யார் அடிப்பாங்க, இப்படி ஒவ்வொரு நாளே பயந்துருக்கின்ற எங்கள் குழந்தைகள் எந்த ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி இவங்க கோவப்படுத்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ கோர்ட்டுக்கு போனதுன்னா அந்த கோர்ட்டில் வர தீர்ப்பால் பாலஸ்தீன மக்கள் வந்து பார்த்து விளைவிச்சப்படுவோம் சொல்லி கோர்ட்டுக்குன்னு கொண்டு போகாமல் இருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு ஒரே தீர்ப்பு வந்துன்னா பாலஸ்தீன மக்கள் வந்து அந்த இடத்துல பாதி பேர் தூர அடித்து விரட்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் இவங்க சொல்லுவாங்க. இஸ்ரேல் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குண்டை போட்டது இல்லாமல் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே 200 மேற்பட்ட வீரர்கள் வந்து இறக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்த பிடி அண்டு 200 மேற்பட்ட போர்வீரர்கள் இறக்கியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச இஸ்ரேல்காரங்க அப்படின்னா மறுபடியும் பாம்பு போட்டுருக்காங்க. அந்த பாம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேலே விழுந்து அங்கே ஒரு குழந்தைய அப்பா ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க அந்த சம்பவ இடத்துல. அந்த மாற்றி போடுறதுனால இவங்க சண்டை யார் திரும்பலும் இவங்க சண்டை திரும்பல மக்கள் தான் நிறைய அதிக பாதிக்கப்படும் சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டுக்கு 100 நாட்டுக்கும் ஒரு போர் வருது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு போகிறதுனால எவ்வளோ மக்களோட எவ்வளோ மக்கள் எதோ பாதிக்கப்படும் தெரிஞ்சுட்டு தான் அவங்க யாரை எதிர்பார்க்க நேரில் ஒருத்தன் தாக்குனாங்கன்னா இவங்களை தற்காத்துக்குள்ளே அவங்க தாக்க தான் செய்வாங்க. ஏன்னா இவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியும், இஸ்ரேல் மேலேயும் தப்பு யாருன்னு சொல்ல முடியும். இந்த அமெரிக்கா காலம் இஸ்ரேல் காலம் பாலஸ்தீன மக்களும் ஒரு தீவிரவாதையாக பார்க்காங்க. ஏன்னா என்ன எப்போ என்னச்சுதான் தெரியல என்பதற்காக இவங்களும் நடத்த தப்பு இல்லைன்னு சொல்லுதாங்க. இப்போ இஸ்ரேல் தலைவர்கள் நிறைய மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நிறைய எங்களால் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டதுனாலும் அவங்க நிறைய மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனால் பாலஸ்தீன மக்கள் மறுத்துருக்காங்க.
மக்கள்ல தீவிரவாதிகள் மறுத்துருன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுவாங்க. என்ன அந்த பிரச்சனை முடிஞ்சாலும் இந்த பிரச்சனை 2007 அந்த பிரச்சனை வந்தபோது என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு தரசா முறை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பொதுவான இடம் சொல்லி சொன்னதுனால இந்த அப்போ வந்து பிரச்சனை வந்து கொஞ்சம் முடிஞ்சு தான் இருந்தது. ஏன்னா அப்போவுமே கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சு போனாலும் சரி அந்த பகை இருந்துகிட்டே இருந்தது. இந்த பகை இப்போ 4 மாதம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இப்போ செவ்வாய் புதன்கிழமை வந்து ரொம்ப பெருசாகிட்டு எது யார் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய தாக்கத்தை அது நடத்தினால இஸ்ரேல் கரும் அவதிக்கு உள்ள இருக்காங்க. ஏன்னா கொரோனா சுச்சுவேஷன்ஸில் மக்களை பார்க்காம பார்த்துருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு ப்ராப்ளம் தானே ரொம்ப எப்படி சொல்லணும், ரொம்ப அவதிப்படுதாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை எப்படி முடிவு கொண்டு வருமானதுன்னு தெரியல. ஆனால் அந்த இஸ்ரேல் நாட்டு பிரதமர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின், அவர் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்க படுதலை கொடுப்போம், பதிலில் கொடுத்தாதான் இது சரிபட்டும் சொல்லி இவர் சொல்லுதார். இதே மாதிரி பாலஸ்தீன தலைவர் அவர் என்ன சொல்லுதான் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து இஸ்மாயில் அவர் என்ன சொல்லுதான் பார்த்தீங்கன்னா, நாங்களும் இந்த தக்க பதிலீடு கொடுப்போம், வந்து ரெண்டு பேரும் முடிவுட்டு தான் நிற்கிறேன் தவிர யாரும் இந்த பிரச்சனை முடியக்கான இதே தெரியல. ஏன்னா அந்த பிரச்சனை அதுவும் ரெண்டு பேருக்குலையும் ஏன்னா உரத்தை பொறுத்து போனால் தான் பிரச்சனை குறைய மாதிரி இருந்தாலும் யாருமே அந்த இடத்த விட்டு கொடுத்து இல்லை. ஏன்னா இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு நோன்பும்பாங்க. இந்த நேரத்தில் வந்து முஸ்லீம்ங்க அந்த அல் அக்ஸா அந்த மசூதி மட்டும்தான் ரொம்ப புனிதமாக கருதப்படுது. அந்த மசூதிலேருந்து எல்லாம் தொழுதற்காண்டி ரொம்ப கூட்டியிருப்பாங்க. அந்த சமயத்தில் தாக்கினா நிறைய அழிவு ஏற்படும் சொல்லி இப்போ எப்படி பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்காண்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் சமமான சொன்னப்பறமும் இவங்க மறுபடியும் இந்த தங்களுக்கு தான் மொத்தமாக வேணும் சொல்லி ஏன்னா எதிர்பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. ஏன்னா யாராக இருந்தாலும் அவங்க ஒரு கோயிலில் ஒரு அவங்க தொழில் இருந்திருக்கும் போது, நம்ம கோயிலில் இப்போ நிறைய இந்துக்கள் இருக்குது, நிறைய கிறிஸ்டின் அவங்க இருக்காங்க, நம்ம ஒரு கடலை வேண்டிருக்கும் போதோ கும்பிட்டுருக்கும்போதோ யாராவது திடீர்னு நம்ம மேலே தாக்கப்பட்ட நம்ம எவ்வளோ பெரிய ஆகுது உள்ளோம். ஏன்னா நம்ம அந்த நாட்டில் என்ன பண்ணது எதுவுமே தெரியாது. ஏன்னா பாதிக்கப்பட பார்த்திங்கன்னா நிறைய அப்பாவி மக்கள்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனை எப்படி முடிவு கொண்டுமே தெரியல. இவங்க ரெண்டோரும் ஒரு சொல்லுறது பார்த்திங்கன்னா பிரச்சனை கன்ஃபார்ம் முடிவு கொண்டுமே தெரியல. ஏன்னா இப்போ கொரோனாவோட நிறைய அழிவு ஏற்படுறதுனால இப்போ இந்த பிரச்சனை வந்தப்போ உலகம் இதான் பேசியிருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள், இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள்லாம் நியூஸ் பூரா வந்துருந்தது. சரி, இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னா வீடியோ மேக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். பாய்.